Excuse me. Hello? ஜம்போ, பசங்க கிட்ட ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். ஏன்னா இந்த கோலத்து பசங்க ரொம்ப மோசம், ஒன்ன மாத்திடுவாங்க. அப்புறம் நீ இந்த பேபி கிட்ட வரவே மாட்டேன். ஹலோ மச்சா, பஸ் ஏறிட்டியா? ஆ, ஏறியாச்சுடா. இஸ் எவ்ரிதிங் ஓகே? ஃபைண்டா. கூட யாரு பக்கத்துல? சார், உங்க பேரு? ஐ அம் ஜம்புலிங்கம், ஆல்சோ நோன் அஸ் ஜம்பு. என்ன சொம்பா? நோ சொம்பு, ஜம்பு. யார ஜம்புவாண்டா? டேய், அவர் என் மாமனாரோட ஃப்ரெண்ட்ரா, கூட அவர்கிட்ட. சார், மாப்பிள்ள பேசணுமா? ஹலோ. ஆ அங்கிள், நான் அமிர்த் பேசுறேன். ட்ரிப்பலா வசதியா இருக்கா? இவனுக்கு வசதியா இருக்கும்னு நினைக்கிறேன். உங்க பக்கத்துல உட்கார்ந்து இருக்கானே, அவன் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட். உங்களுக்கு என்ன வேணும்னாலும் கேளுங்க, கூச்சமே படாதீங்க. அவன் நல்ல கம்பெனி கொடுப்பான். நல்ல கம்பெனி கொடுப்பியா? ஐயோ, ஹலோ ஹலோ. இல்லையா, எனக்கு வேற சீட்டு குடியா? வேற சீட்டு என்ன, செட்டுக்கு வா, புது பஸ்ஸே தரேன். என்ன விளையாடுறியா? எனக்கு இப்ப வேற சீட்டு வேணும். அப்ப டிரைவர் இறக்கிட்டு அந்த சீட்ல ஒன்று உட்கார வச்சுட்டுமா? ஐயோ ஐயோ, எனக்கு அந்த சீட்டு பிடிக்கல. ஏயா, ஃப்ரண்ட் சீட்டு கொடுத்துருக்கேன், அதை விட என்னையா வேணும் உனக்கு? ஃப்ரண்ட் சீட்ல உட்கார்ந்தா பேக் புண்ணாயிடும் போல இருக்குது. இப்ப நீ கொடுக்க போறியா இல்லையா? முடியாது முடியாது முடியாது. அப்ப நான் அங்கேயே உட்கார்ந்துக்கிறேன். மிக்ஸ் பண்ணி கொண்டு வந்துட்டியா? ஆமா. தர தர. எவன்டா அது பின்னால தண்ணி அடிக்கிறது? இங்க யாரு தண்ணி அடிக்கிறது? நான் தான். நீ வேற. இங்க யாரும் இல்லைங்க. யாரும் இல்லையா? அப்புறம் எப்படி கெட்ட பாடம் அடிக்குது? சார், நான் அதெல்லாம் அடிக்க மாட்டேன் சார். அதெல்லாம் அடிக்க மாட்டேன்னா சார் கிடைக்குமா? நீ எதையுமே விட்டு வைக்க மாட்டியா? சார், நான் பேப்பரை கேட்டேன் சார். எதுக்கு சார் கோவப்படுறீங்க? பேப்பரா? எனக்கு திக்குன்னு ஆயிப்போச்சு. இந்தா இப்போதைக்கு இதை பிக்கப் பண்ணிக்கோ. என்ன இவங்க என்ன மாதிரியா அப்படிங்கிறாங்க? வானத்து மின் விளக்கு கண்டெடுத்த அற்புத அணிமுத்து. ஹாய் இதே, ஹவ் ஆர் யூ? ஃபைன் சார். ஹவ் இஸ் மாயா? சார், எக்ஸ்கியூஸ் மீ சார். ஹேய், என்ன சார் வாய திறந்து சொல்ல வேண்டியதுதானே? ஜிப்ப போட்டுக்க. டேய், என்னடா அதிசயமா இருக்கு, இவ்வளவு சீக்கிரமா வந்துட்ட. நான் இருந்தாங்கணும்ல. ஏன் கிளாஸ் ஸ்டார்ட் ஆகும் போது நான் இருந்தாங்கணும்ல? என்னடா நம்பவே முடியல. டைம் பாத்தியா? அது தாண்டி நான் உங்க கேட்டு இருக்கோம். ஒரு நிமிஷம். டேய் மச்சான், ஓ கட்டு கையில தானே காலி என்னோடது. பர்ஃபார்மன்ஸ் 500 ரூபாய்க்கு நடிக்க சொன்னா 5000 ரூபாய்க்கு நடிக்க கூடாது. போ. டேய் என்னடா ஆச்சு? ஏய், உனக்கு என்னாச்சு? கால இவ்ளோ பெரிய கட்டு. அவனால பேச முடியாது. கட்டு கையில தான்டா இருக்கு. மேட்டர் எவ்வளவு சீரியஸா இருக்கு, நீ ஜோக் அடிச்சிட்டு இருக்க. அவன் பாவம், அவன் பாவம்.
நம்ம சின்ன ஒரு பொண்ணை லவ் பண்றான். அவ முடியாதுன்னு சொல்லிட்டான். வருத்தத்துல என்ன பண்றதுன்னு தெரியாம ஒரு பெரிய கத்தி எடுத்து கைய கட் பண்ணிக்கலாம்னு பார்த்தான். ஆனா கிடைச்சதோ ஒரு சின்ன பென் நைஃப். வாழ்க்கையோட ஐரணியை பாத்தியா? இவன் மனச கிழிச்சது ஒரு பெண், இவன் கைய கிழிச்சது ஒரு பெண் நைஃப். யாரடா அது? சொல்லுங்கடா. நீ சொல்ல. நான் கூட கொஞ்சம் தனியா பேசணும். உன்னோட விளையாட்டுல இதுவும் ஒண்ணா? சத்தியமா கிடையாது. நிஜமாவே இப்படி பண்ணிட்டானா? கையில கட்டு இருக்குல்ல. அப்புறம் நேத்து என்ன ஃபோன் பண்ணல? அவன்தான் பண்ண வேண்டான்னு சொன்னான். ஓ, எனக்கு அவனை பிடிக்கல. டைம் கொடு. ஏய், ஸ்கூல்ல இருந்து ஒண்ணா படிச்சிட்டு இருக்கோம், இன்னும் என்னடா டைம்? கொடுத்து தான் பாரு. ஓகே, ஒரு வாரம் டைம். பிடிக்கலனா விட்டுறணும், ஃபோர்ஸ் பண்ண கூடாது. ஓகே. அப்புறம் நீ சொல்லவே இல்லையடா. டிகிரி முடிச்ச அப்புறம் என்ன பண்ண போற? முதல்ல டிகிரியை முடிக்கிறாங்க. முக்கியமான விஷயம் உங்ககிட்ட சொல்லணும். என்னங்க? தீரணும். எனக்கும் காதல வீடு. இங்கேயே இருங்க, இங்க போயிடாதீங்க. வந்து நூர்ஜகான் தியேட்டர் மேட்டர் ஒண்ணு சொல்றேன், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். உங்க பையன் பாத்திரம் தேய்ச்சிட்டு இருக்கான், அங்க பாருங்க. பாத்திரம் பத்திரமா தேய்ங்க, தேஞ்சிட போகுது பாத்திரம். அண்ணா அண்ணா, உச்ச வசந்தி அண்ணா, அவசரங்க. சரிண்ணா, அக்கட போய் மழை தூரது. என்னையாது மழை தண்ணி உப்பு கரிக்குது? கரிக்காத, இந்த ஊர்ல கரிக்குது. வீடு வந்தாச்சு. குட் மார்னிங் அங்கிள். ரொம்ப முக்கியம். வெல்கம் டா. ஜர்னி எல்லாம் எப்படி இருந்துச்சு? ஃபைன் டா. இந்தா இதை பொடி. ஆனா எனக்கு தானே திக்கு திக்குன்னு இருக்குது. எதுக்குடா? அதான் நான் வந்துட்டு வீடு பாத்துட்டேன். மாமனாரோட ரெசார்ட் சான்ஸ் இல்ல, தாறுமாறா இருக்கு. இது என்னடா புதுசா ஒரு ரெசார்ட் கட்டுறாரு, பாத்த நீ அசந்து போயிடா. அடேங்கப்பா, அப்ப நீ வெயிட் தான். ஏய் சொல்லும், பாத்து பாத்து. இந்த மாதிரிதான் நம்ம தாசு. நேத்து என்ன பண்ண தெரியுமா? தாஸ் வந்திருக்கானா? டேய், அது அவனை கூப்பிட வேண்டியதா போச்சுரா. நீ வாயா சொல்றான். நான் வரல. சொல்றத கேளுடா, வாடா. சத்தியமா நான் கூப்பிடலடா, என் உட்பியோட சொந்தக்காரி. ஏண்டி, நானா அவனை கூப்பிட்டேன்? போடி போடி. அப்ப நீ மாயாவையும் கூப்பிட்டுருப்பல? ஏய், நிஜமா நான் கூப்பிடலடா. ஏய், டேய், எவனும் நிறுத்த மாட்டான். வேற வண்டியும் கிடைக்காதுடா. ப்ளீஸ் சொல்றத கேளு. மைண்ட் யுவர் ப்ளடி பிசினஸ். இந்த பீட்டர் விடுறத விட்டுட்டு வாடா போலாம். விடுடா. உனக்கு அவங்களுக்கு என்னடா வித்தியாசம்? நீ என்ன ஏமாத்திட்டல? யாரை நான் பார்க்க கூடாதுன்னு நினைச்சனோ அவங்களையே பார்க்க வச்சிட்டேன்.
அவங்களும் என் ஃப்ரெண்ட்ஸ் தானடா. நீங்கெல்லாம் இல்லாமல் என் கல்யாணம் எப்படிடா? வேணா இன்னும் நாலரை அரேஞ்ச் பண்ணடா. ஆனால் போயிடாத மச்சான், நியாயப்படி பார்த்தா நான் தான்டா உன் மேலே கோவப்படணும். உன்னால தான்டா எங்கள் அப்பா என்னை காலேஜ்லேருந்து வீட்டுக்கு கூட்டு போனார். நான் ஒரு வார்த்தை சொல்லியிருப்பேனடா, நீ என் ஃப்ரெண்டுடா, நீ என் கல்யாணத்தில் இருக்கணும்னு ஆசைப்பட்றேன். அது தப்பா மச்சான், அவங்க கூட பேச இஷ்டம்லாம் பேசாத, அவங்க இருக்கிற பக்கமே போகாத. உனக்கு ஒரு சூப்பர் ரூம் ரெடி பண்ணுறேன். கப்படே அப்பாடியா இல்ல ரங்கண்ணா சூப்பர். நான் தோபி. ஓ, அது டெய்லி டெய்லி துணி போடும் சஞ்சா. அச்சா அச்சா பகுத் அச்சா பகுத் அச்சா அச்சா பகுத் அச்சா. இசே ராஜஸ்தான் சே மங்கவாயா ஹை. அச்சா அச்சா பகுத் அச்சா டிசைன் பகுத் அச்சா அந்திர அச்சா அச்சா பகுத் அச்சா சித்தர. ஆமா அச்சா பகுத் அச்சா சொல்லி ஏதோ பேசுறாங்க. ஆமா அச்சா பகுத் அச்சா சொல்லி சமாளிப்போம். சரியா சரி காது அச்சா அச்சா பகுத் அச்சா பகுத் அச்சா. எஸ் அங்கிள், இஃப் யூ டோன்ட் மைண்ட், என் ஃப்ரெண்டை உங்க ரூம்ல அகாமடேட் பண்ணிக்க முடியுமா? No problem. சிறுதேதான் உங்களுக்கு நல்லா தெரியுமே. என்னாச்சுடா அவருக்கு, உன்னை பார்த்து இப்படி அலறாரு? தெரியலடா, பஸ்ல இருந்தே உருன்னு தான் இருக்காரு. சரி விடு, நைட்டு கரெக்ட் பண்ணிடலாம். கடைசியா இவன் என்ன சொன்ன? நைட்டு கரெக்ட் பண்ணலான்னு சொன்ன. ஏய், இது என்னோட ரூம். யாரும் இல்லையே, வெறும் மனப்பிராந்தி. இதுக்கு மேல சவுண்டே வரக்கூடாது. சைலன்ஸ். சாரி, நான் சைலன்ஸ். ஸ்டார்ட் மியூசிக் இல்ல. ஏதாவது புதர்ல இருந்து குபீர்னு பாஞ்சிட்டான்னா போன எடுக்க கீழே வேற குடிய வண்டி இருக்கு. இந்த மம்டி ஏன் மாப்பிள ரூம்ல இருக்கிறான்? இது நல்லதுக்கு இல்லையே. காலை வேற தூக்கி மேல போடுறான். ஐயோ பாவம் அந்த கல்யாணம் பொண்ணு. ராத்திரி வந்து இவன் இம்சம் பண்ணான்னா கதவை தப்பா போட்டுருவோம். பேபி, இது வரைக்கும் எனக்கு எந்த சேதாரமும் இல்லை. ஏபி, நான் சொல்ற அவசரப்படாத. பொம்பளை நகை பொட்டி கண்டிப்பா கஜானால தான் வைக்க போறா. போய் பார்த்துலாம். வா வா வா. உள்ள போறோம். கதவு பேகு அச்சா. ஒன்லி லேடிஸ் அலௌட். மாலுமே மாலுமே பேகு அச்சா. ஒன்லி லேடிஸ் அலௌட். கேட்டனா பேக் போ போ. யோ யோ யாசே, என் வீட்டுக்கு வரப்போற மருமகளுக்காக வாங்கின நகைங்க. என் மருமகளுக்கு போட்டு விடுங்க. ஹலோ பேட்டி. தேங்க் யூ தேங்க் யூ. அண்ணாச்சி, மருமகளுக்கு நகை கடையவே கொண்டு வந்துட்டீங்க போல இருக்கு. கலக்குறீங்க போங்க. என்ன பண்ணுறீங்க? சாரி ஜி, பழக்க தோஷம். என்ன பழக்கம் ஐயா? ஜி, இதெல்லாம் நானும் மாப்பிள்ளைக்கு வாங்கினது. கூப்பிடுங்க. ஏலா ஐயா, போய் தம்பியை வர சொல்லு. சரிங்கய்யா. எப்பா அந்த வாழை மரத்தை எடுத்து அந்த உள்ள வை. எப்பா அண்ணாச்சி தம்பிய உடனே வர சொன்னாருப்பா. ஓகேவா. மாப்பிள்ளை போயிட்டாரா? யோ, மாப்பிள்ளை பாத்தியா? மாப்பிள்ளை போயிட்டாருங்க. எது, மாப்பிள்ளை ஓடியே போயிட்டானா? ஐயோ யோ, என்னப்பா மாப்பிள்ளை ஓடிட்டாரா? ஐயோ அம்ரித் ஓடி போயிட்டானா? பாக்கையா தம்பி ஓடி போயிட்டா? தம்பி ஓடி போயிட்டானா? மாப்பிள்ளை ஓடி போச்சான். என்ன
கதவை திறக்க முடியலடா. சார் சார் அண்ணே அண்ணே கதவு கொஞ்சம் திறந்து விடுங்க. அரே தாமத் பாகையா. டேய் என்னடா ஏதோ தாமா தாம் பாகையாவா. டேய் நான் தான தாமத். அப்படினா டேய் கதவு திறக்கடா. டேய் கதவு திறக்கடா. பேட்டி தாமத் பேட்டி இசலாதம்மா இமா கூட்டு போமா. தம்பி ஏதோ லெட்டர் நோட் எழுதி வச்சு போயிருக்கானா? எதுவும் இல்லைங்க பகவான். ஏங்க சும்மா இங்கே இருந்து பேசிட்டு தான் இப்படி வாங்க அந்த பக்கமா போய் தேடுவோம் போங்க. டேய் தருவாசா கோலோ. டேய் கதவு திறக்கடா. போயிட்டு இப்படி மணிக்கு அர்ஜென்ட்டா ஒரு லேடி வேணும். அப்பதான் கஜானா திருடு முடியும். இப்ப நீ லேடி கெக்கட போயாதே. ஒன்னு ரெண்டு மூணு லேடி வந்து செட்டப் செய்யனா? ஈ லேடிஸ் இல்லடா மன செட்டப் அதுரோக்கு கெட்டப். மீனா அக்கா சோனு தெரியும். எவர்தி தெரியாது. யாரோ சார்ஜில் வச்சாங்க. அந்த நாமம் மகிமா. மீனாக்கா ரங்கன பேசுறேன். டேய் எங்கடா போயிருந்த? உன்னை தான் தேடிட்டு இருந்தேன். எங்க மாமனோட ஃப்ரெண்ட் வந்திருக்காரு, நீ வா நான் இன்ட்ரடியூஸ் பண்றேன். ஐயா ஐயா சார் தேங்க்யூ சோ மச். நீங்க எதுக்கு ஹோட்டல்ல தங்குது? வீட்டுல அரேஞ்ச்மெண்ட் பண்ணிருக்கு. பேட்டி நமஸ்தே போல். நமஸ்தே அங்கிள். இவன் தான் என் ஃப்ரெண்டு ஹிருதய். சென்னையில இருந்து வந்திருக்கான். ருத்ரமூர்த்தி சென்னையில் ஜெனரல் மேனேஜராக இருக்கார் சார். இவன் கூட சென்னையில் தான் ப்ராஜெக்ட் மேனேஜராக இருக்கான். இவன் பாஸ் இருக்காரு சரியான குடாக்கா. லீவ் கேட்டால் கூட கொடுக்க மாட்டானா? ரொம்ப ஸ்ட்ரிக்டான். இவன் என் பெஸ்ட் ஃப்ரெண்டு சார். ஹார்ட் ஒர்க்கர். இந்த போய் பித்தலாட்டம் எதுவும் கிடையாது. பார்த்தாலே தெரியும். சாருக்கிட்ட நான் கொஞ்சம் தனியாக பேச முடியுமா? தாராளமா. டேய் போடா. டேய் என்னையே முட்டாளாக்கிட்ட நீ? இல்ல சார். உன் ஃப்ரெண்டு கல்யாணம் சொல்லியிருந்தா கூட நான் லீவ் கொடுத்தமிச்சிருப்பேன். இல்லாத அத்திக்கு பைத்தியம் வேற சொல்லி. சார் சத்தியமா அத்தை இருக்காங்க சார். நிஜமாவே அவங்களுக்கு பைத்தியம் பிடிச்சி. நிறுத்துறா சார். என்ன நம்புங்க சார். யார் ஒன்ன? நீ சென்னைக்கு வா. உன் சீட்டை டர்ன்னு கிழிக்கிறேன். போங்க சார். என் கஷ்டம் உங்களுக்கு புரியாது சார். புத்தி சரியில்லாத என் அத்தைய இந்த மாதிரி ஒரு பப்ளிக் கேதரிங்க்கு கூட்டிட்டு வந்தா அவங்களுக்கு ஒரு சேஞ்சா இருக்குமே தான் இங்க கூட்டிட்டு வந்தா சார். இதெல்லாம் உங்களுக்கு புரியாது சார். நீங்க எப்படி? நம்ம கல்ச்சர் பிரகாரம் யாரையும் தூங்கும் போது பார்க்க கூடாது. நாளைக்கு காலைல பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுற மாதிரி உங்க அத்தையை நான் பாத்துறேன். அப்ப முடிச்சிருப்பாங்கல்ல. வேலை போச்சு. அவனை யாரா இங்க வர சொன்னாங்க? ஏன் மாமனாரு? டே ஐயோ நான் இப்பவே கிளம்பிடுறேன்டா. அத்தைக்கு உடம்பு சரியில்லாம போச்சுன்னு அப்புறம் சொல்லிக்கிறேன். டே நில்டா. எப்ப பார்த்தாலும் கிளம்புறேன் கிளம்புறேன்ட்டு. இப்ப என்ன உனக்கு ஒரு அத்தை வேணும் அவ்வளவுதானே? உனக்கு வேலை போகக்கூடாது. எனக்கு என் கல்யாணத்துல நீ இருக்கணும். நாளைக்கு காலை அத்தை வருவாங்கடா. எப்படிடா? அதெல்லாம் எனக்கு தெரியாதுடா. நாளைக்கு நீங்க ரெண்டு பேரும் ஒரு அத்தையோட இங்க வரீங்க. மச்சான் நாளைக்குள்ள உன் அத்தை பொண்ண கரெக்ட் பண்ணணும்னு சொல்லு. நைட்டோட நைட்டா கரெக்ட் பண்ணி கூட்டிட்டு வந்துடுறேன். பைத்தியக்கார அத்தைக்கு நான் எங்கடா போவேன்? திருதையும் மாயாவையும் சேர்த்து வைக்கணுமா வேணாம்? அதுக்கு தானே கல்யாணத்துக்கு வந்திருக்கோம். அப்படி சேர்த்து வைக்கிறேன்னா அவன் உங்ககிட்ட பேசியே ஆகணும். முதல்ல ஒரு அத்தையை ரெடி பண்ணுங்க. அவனை நான் உங்ககிட்ட பேச வைக்கிறேன். ஆப்பிள் தின்ட்டு முகம் அந்தங்க ஆகி ஹீரோலாக விட்டேன். நீ என்ன சாப்பிட்டாலும் இப்படி தான் இருப்பேன். கலராக இது போன் அடிக்குது போன் அடிக்குது.
மீனாக்கா. நீ ஆக்டிங் குறிச்சு நாக்கே சொல்லி தரியா? டேய், நான் மாத்திர சினிமால சேர்ந்து இருந்தேன் வெய்ய, ஒக்க கதைநாயகி கூட நான் பக்கன ராது. புஷ்பு அந்த புஷ்பாலம் ஆயி போத்துந்தி. ரே, பெட்ர போன தோ அங்க நான் கொடுக்க. என்ன நீங்க ஆக்ட்ரஸா? அப்படியும் சொல்லலாம். ஒரு ரோல் இருக்கு, பண்றீங்களா? என்ன ரோல்? படத்துல எல்லாம் இல்ல, ஒரு கல்யாண வீட்டுல ரெண்டு நாளைக்கு அத்தையா நடிக்கணும். பணம் தரோம். எவ்வளவு? 30,000. பார்த்தாதுப்பா, அதுக்கு மேல காசு இல்லக்கா. காந்திலால் எஸ்டேட், 100 எஸ்டேட், அங்க ஒரு சேட்டு கல்யாணம், அதுல ரெண்டு நாள் அத்தையா நடிக்கணும். கோழிக்கால் விழுந்த மாதிரி விட்டுருவேனா? அமைச்சிடுறேன். சரிப்பா, பைத்தியக்கார அத்தையா நடிக்கணும். நடிப்பாங்களா? நடிக்கணும். இது ஓகேவா? ஐயா, இப்படி இல்லைங்க, அந்த கேரக்டரோட புருஷன் செத்து போயிட்டாரு, அவர் பக்கத்துல இருக்கிறத நினைச்சு இவங்க கற்பனை பண்ணிக்கிறாங்க. ஓ, அதுவா? என்னடா, சரி வருமா? வரணும். ஹாய் பாய்ஸ். இக்கட சுடு, இது ஓகே? ஓகே, கவலையப்படாதீங்க. என் ஆக்டிங்க பார்த்து ஆக்டர்ஸ் மறைச்சு போத்தாரு. கரும்பு தின்ன கூலியா? வீடு எப்படி இருக்கு? வீடு உண்டா? அப்ப மூட்டுவா. நான் இன்னும் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடல. பிரேக்ஃபாஸ்டா சார்? நேரா போய் லெஃப்ட் திரும்பினீங்கன்னா அங்க டைனிங் ரூம். டைனிங் ரூம் எங்க இருக்குன்னு எனக்கு தெரியும். அத்தை எங்க? ஐயோ, எனக்கு எப்படி சொல்றதுன்னு தெரியலையே. அத்தை இல்ல சார். அத்தை இல்லையா? எங்க போயிருக்காங்க? இல்ல சார், அது வாக்கிங் போயிருக்காங்கன்னு சொல்ல வேண்டியது. வாக்கிங் போயிருக்காங்களா? அத சொல்றதுக்கு ஏன் இவ்வளவு தயங்குறான்? அதானே, அதோ இருக்கானே, அவனா ஹிருதய், உங்க மருமக பையன். இப்ப பாருங்க யா பெர்ஃபார்மன்ஸ். மருமகனே, ஐயோ ராசா, காலையில ரூம்புக்கு வந்து பார்த்தா நல்லா தூங்கிக்கிட்டு இருந்தேன். ஐயோ, நான் உனக்கு அத்தையா பிறந்ததுக்கு குடுத்து வச்சிருக்கணும்பா. என்னாலும் உனக்கு எவ்வளவு கஷ்டம் பண்ணும். இதெல்லாம் ஏன் என்கிட்ட சொல்றீங்க? அவரா? அவன் தான் ஹிருதய். ஏண்டா என் செல்லமா இவர கமல் அப்படின்னு கூப்பிடுவேன். எங்க கமல், இது நம்ம இருதயத்தோட கம்பெனில வேலை பாக்குற குமாஸ்தா. ஏங்க கைய குடுங்களேன். கையா? திருப்பி குடுத்துருவாரு. நீங்க வாங்க.
சாரி சார். தட்ஸ் ஆல் ரைட். உன்னை நினைச்சா எனக்கு பெருமையா இருக்கா அத்தை. நானு தாங்கலடா. டேய், எங்கிருந்துடா அவங்கள பிடிச்ச? இவளை நான் கூட்டிட்டு வரல, வா. ஒரு பிரச்சனைன்னு வரும்போது ஹெல்ப் பண்ணுறதான்டா ஃப்ரெண்ட்ஷிப்பு. அதை தான் அவங்களும் செஞ்சுருக்காங்க. பதிலுக்கு அவங்கக்கிட்ட நீ பேசுனா போதண்டா. தப்பே பண்ணாலும் மன்னிக்கிறதாண்டா உண்மையான ஃப்ரெண்ட்ஷிப்பு. டேய் சாரிடா. டேய் சாரிடா. டேய் அதை விடுறா, இனிமேல் பழசை பற்றி பேசக்கூடாது. ஓகே. எங்க போயிட்டானுங்க? காணும் எக்கட போய் தேடியது நேனும் அங்க உண்டாது. வச்சிச்சுனாவா வந்துட்டியா? வச்சிச்சுனாவா வந்துட்டியா? பாத்தா எப்படி தெரியுது? வந்துட்டே அச்சா பகுத் அச்சான்னு தின்னா? ஐயோ அப்படி சொல்லாத, இந்த டைலாக் தான் சமாளிச்சுட்டு இருக்கோம். ஐயா ஏக் கிளாஸ் ஐஸ் வாட்டர் இல்லைக்கா ஜாவ் ஜாவ். கஜானா எங்க கீரியா? பாத்துட்டேன் உள்ள கீதே. நீ அப்படியே இருக்கடா, கொஞ்சம் கூட மாறவே இல்ல. மச்சானா ரொம்ப தெளிவாயிட்டேன்டா. எனக்கு ரேஷ்மாவை ரொம்ப பிடிச்சிருக்கடா. ட்ரூ லவ்னா என்னங்கறத இங்கதான்டா நான் தெரிஞ்சுக்கிட்டேன். மச்சி, அவனை பார்க்கும்போது அவளுக்குள்ள இருக்கிற அந்த ஃபீலிங்ஸ் எனக்கு புரியுதுடா. லைஃபை ரொம்ப வேஸ்ட் பண்ணிட்டேன்டா. ஆனா இந்த இடத்த விட்டு போகும்போது அவகிட்ட ப்ரொபோஸ் பண்ணிட்டு தான்டா போவேன். இப்ப நான் என்ன பண்ணணும்? நறுக்குன்னு நாளே வரி. அதுக்கு நீதான் மச்சான் கரெக்டான ஆளு. எழுதி மட்டும் கொடு, மத்தத நான் பாத்துக்கிறேன். ராத்திரிலாம் தூக்கம் வர மாட்டேங்குதுடா. காலையில எழுந்துச்சு நான் பல்லு விளக்கும் போது கூட. மச்சான் ப்ளீஸ், நான் எழுதி கொடுத்துறேன். ஹாய் மாயா, कैसे हो? நல்லா இருக்கேன். டிஸ்டர்ப் பண்ணாத. சரி. இதுக்கப்புறம் முடிவு அங்க இருந்து தான் வரணும். நீயே படிச்சு பாரு. நாம ரெண்டு பேரும் இவ்வளவு நாள் பழகியோம். என் மனசுல இருக்கிறத உங்ககிட்ட சொல்ல இப்பதான் தைரியம் வந்திருக்குது. வெறும் வார்த்தையில நான் உன் மேல வச்சிருக்கிற காதலை சொல்ல முடியாது. ஏன்னா அதை சொல்றதுக்கு அகராதியில வார்த்தையே இல்லை. ஆனா ஒண்ணு, நீ இல்லாத வாழ்க்கை வாழ்க்கையே இல்லை. ஐ லவ் யூ. அவன் கொஞ்சம் கூட மாறவே இல்லடா. என்னடாச்சு? தெரியலடா, கண்ணில் ஏதோ வந்துச்சு நினைக்கிறான் பாரு. ஒரு முக்கியமான விஷயம். என்னது? உங்க மருமகனோட ஃப்ரெண்ட் இருக்கானே, அவன் இவ்வளவு நீளத்துக்கு ஒரு காதல் கடதாசி எழுதி வச்சிருக்கிறான். அவன் சரியானவன் இல்லை. பின்னால பயங்கரமான விளைவெல்லாம் ஏற்பட போகுது. நீங்க ஜாக்கிரதையா இருக்க சொல்லுங்க. இந்த இளவை என்னால சொல்ல முடியாது, நீங்க தான் சொல்லணும். அந்த கர்மாந்திரத்தை பாருங்க. ஓகே விடா, இப்ப பரவாயில்லடா. எப்படி இருக்க சார்? அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். அவங்க முன்னே பின்னே அப்படிதான் இருப்பாங்க. பின்ன அதை நம்ம தப்பா எடுத்துக்க கூடாது. இன்ஃபேக்ட் நான் என் காலேஜ் டேஸ்ல அப்படித்தான் கிழிஞ்சு. ஆஹா, அந்த ஹாஸ்டல் டேஸ் அதெல்லாம் இனிமே வராது. இதெல்லாம் நீங்க ஒருத்தரும் அனுபவிச்சு பார்க்கணும். கொல்லி வைக்க, இந்த அனுபவம் எனக்கு தேவையே இல்லை.